அனைவருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அளவிலே ஆழ்துளை கிணறு தொழிலுக்காக பாராட்டப்பட்ட புகழ்பெற்ற திருச்செங்கோடு இப்போது புதிய பிரச்சனையின் காரணமாக திருச்செங்கோடு திருச்செங்கோடு என்று டெல்லியிலே தேசிய தொலைக்காட்சிகளிலே பேசுகின்ற அளவிற்கு விமர்சனங்கள் வந்திருக்கின்றது. திருச்செங்கோட்டை பற்றி, நம்முடைய தேர் திருவிழாவை பற்றி கொச்சையாக இழிவுபடுத்துகின்ற விதத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற மாதொருபாகன் புத்தகத்தில் குறிப்பாக பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் எழுதிய 4 புத்தகங்களை நான் படித்தேன். மாதொருபாகன், ஆளண்டா பச்சி, அர்த்தநாரி, ஆளவாயன், 4 புத்தகங்களிலுமே அதனுடைய கரு உள்நோக்கம் இந்த பகுதியில் இருக்கிற பெண்களை இழிவுபடுத்துவதாகவே இருக்கின்றது. அதிலே குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை பெறுவதற்காக இழிவுபடுத்தப்பட்டிருப்பதும், ஆளண்டா பட்சி என்ற புத்தகத்தில் சகோதரர்கள் தங்கள் மனைவிகளை பகிர்ந்து கொள்ளுவார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதும் கொச்சையாக யாரும் அதை நாகரிகம் கருதி சத்தம் போட்டு படிக்க முடியாத அளவிற்கு வார்த்தைகள் அதிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புத்தகம் பூராவும் பல இடங்களிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஜாதி பெயர்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மாதொருபாகன் புத்தகத்தை பற்றித்தான் இப்போது பல பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளண்டா பட்சி புத்தகத்திலே ஒரு குடும்பத்திலே 4 சகோதரர்கள், அதிலே இளைய சகோதரருடைய மனைவியை மூத்த சகோதரர் தொடுவது போலவும், அதிலே வந்த பிரச்சனையிலே மூன்று சகோதரர்களும் 4 சகோதரர்களுடைய மனைவிமார்களும் அவர்கள் தாயிடத்திலே முறையிடுவது போலவும், தாயாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாகம், இதில் என்ன தவறு இருக்கிறது? அண்ணன் தம்பிகளுக்குள்ளே மனைவிகளை பகிர்ந்து கொள்ளுவது நடைமுறைதானே என்று பேசுவது, சகோதரர்களை பார்த்து நீங்களெல்லாம் எனக்கு பிறந்தீர்கள், ஆனால் 4 பேரும் உங்கள் அப்பாவுக்குத்தான் பிறந்தீர்களா என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற அந்த வரிகளை படித்தால் அதனுடைய வேதனை தெரியும்.
இப்படி புத்தகம் பூராவுமே மொத்தத்தில் பெண்களை இழிவுபடுத்துவது போலவும் கொங்குமண்டல பகுதியிலே அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்கள் வழக்கத்திலே இருப்பது போலவும் சித்தரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து இதற்கான எதிர்ப்பு என்பது ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இதை மத ரீதியாக கொண்டு போக விரும்பவில்லை, அரசியல் ரீதியாக கொண்டு போக விரும்பவில்லை. வாழுகின்ற அனைத்து மக்களும் அனைத்து அமைப்புகளும் ஜாதி சார்பற்று, மத சார்பற்று, அரசியல் சார்பற்று ஒன்றிணைந்து இந்த கருத்துக்களை எதிர்த்திருக்கிறார்கள். அதற்கான மனக்குமுறலை, வேதனைகளை ஜனநாயக முறைப்படி நடத்தியிருக்கிறார்கள். காவல்துறையிலே புகாரும் கொடுத்திருக்கிறார்கள். இது எங்களை புண்படுத்துகிறது, இதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று காவல்துறை புகாரிலே சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறை இரண்டு பக்கத்தையும் அழைத்து வைத்து இதற்கான தீர்வை கண்டிருக்கிறார்கள். அதோடு இந்த பிரச்சனை நம்மை பொறுத்தவரை முடிந்துவிட்டது. இங்கே எதிர்ப்பை காட்டிய அமைப்புகள் யாரும் இந்த பிரச்சனையை திருச்செங்கோட்டை தாண்டி வேறு ஊருக்கு எடுத்து செல்லவில்லை. பக்கத்திலே கரூருக்கோ அல்லது ஈரோடுக்கோ, கோயம்புத்தூருக்கோ, பொள்ளாச்சிக்கோ அல்லது இங்கே சேலத்துக்கோ, குறைந்தபட்சம் ராசிபுரத்திற்கோ எங்குமே இந்த போராட்டத்தை எடுத்து செல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு சில அரசியல் இயக்கங்கள் இங்கே முடித்துக்கொண்ட பிரச்சனையை இப்போது அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து செல்லுகின்ற வகையிலே அதனுடைய தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை கொங்கு மண்டல மக்களுக்கு எதிராக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்க வேண்டிய கட்டாயம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு எழுந்திருக்கிறது. அதை செய்ய வேண்டிய அந்த அவசியம் வந்திருக்கிறது. இங்கே தெரிவிக்கப்பட்ட வேதனையோ போராட்டங்களோ எந்த விதத்திலும் எழுத்தாளர்களுக்கு எதிராகவோ அவர்களுடைய கருத்துரிமையை பறிப்பதற்காகவோ சொல்லப்பட்டதல்ல. அப்படிப்பட்ட கருத்து எங்கும் கிடையாது. தனிப்பட்ட அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரை பற்றியும் இல்லை, எழுதிய அந்த புத்தகங்களை பற்றி மட்டும். ஆசிரியருடைய எல்லா புத்தகங்களையும் நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கேட்கவில்லை. தவறாக எழுதப்பட்டிருக்கின்ற புத்தகங்கள் நிறுத்தப்பட வேண்டும். நான் அந்த புத்தகத்தை படித்தவரை கொச்சையாக, கேவலமாக இழிவுபடுத்தி எழுதப்பட்டிருக்கின்ற அந்த பக்கங்கள் அந்த புத்தகத்திலே எடுக்கப்பட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த புத்தகத்தினுடைய கதை சிதைந்து போகாது. இது ஒரு தனிப்பட்ட பக்கங்கள் போல சேர்க்கப்பட்டிருக்கின்றது. யார் எழுத்தாளர்களோ அல்லது பத்திரிகையாளர்களோ அந்த புத்தகத்தை படித்தாலே தெரியும், இந்த பக்கங்களை அப்படியே எடுத்தால் கூட அந்த கதையினுடைய கரு மாறாது, அது போகின்ற போக்கு மாறாது. இதுதான் அந்த புத்தகங்களுடைய நிலை. அப்படி அந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த கருத்துக்களைத்தான், இந்த வேதனையைத்தான் மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் கேட்பதெல்லாம் எழுத்தாளர்களுடைய உரிமை பாதுகாக்க வேண்டியது, அதில் எங்களுக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்திலே ஒரு எழுத்தாளர் எந்த ஆதாரமும் இல்லாமல் வரலாறு என்று
ஒரு பகுதியினுடைய மக்களை இழிவுபடுத்தலாமா? அந்த உரிமை ஒரு எழுத்தாளருக்கு இருக்கின்றதா? ஆரம்பத்திலிருந்தே இந்த பகுதி மக்கள், நீ என்ன ஆதாரத்தை வைத்து எழுதுகின்றாய் என்று கேட்டபோது வந்த பதில், கற்பனை. கற்பனை செய்வதன் மூலமாக ஒரு சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காக ஒரு புத்தகத்தை எழுதலாம். ஆனால் சமுதாயத்தை இழிவுபடுத்தி இளைஞர்களை பாலியல் ஆசைகளுக்கு தூண்டுகின்ற வகையிலே அந்த புத்தகத்தை படிக்கின்ற ஒரு இளைஞன், அப்ப அங்க அந்த தேர் திருவிழாவின் போது இரவு சென்றால் ஆசையை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஆசையோடு இங்கு வந்தால் பாலியல் வன்முறைகள் நிகழுமா நிகழாதா? இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது என்று நம்பினால், அதில் ஏதோ 100 வருடங்களுக்கு முன்னால் இது இருந்தது போல அதிலே சொல்லுகின்றார்கள். 80 வயது 90 வயதில் எவ்வளவு பேர் இங்கே இருக்கிறார்கள்? ஏன் 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேருக்குமே என்ன நடக்கிறது என்றெல்லாம் தெரியாமல் இல்லை. பொய்யான ஒரு கற்பனையை ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் இந்த பகுதி மக்களை இழிவுபடுத்துவதற்காக எழுதுவதை எந்த வகையில் எதிர்ப்பது? ஜனநாயக முறையிலே கடைகளை அடைத்திருக்கிறார்கள், காவல்துறையிலே புகார் கொடுத்திருக்கின்றார்கள். இதுவெல்லாம் தவறு என்று சொன்னால், ஒரு புத்தகத்திலே எங்களை பற்றி இழிவுபடுத்தி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி எதிர்ப்பதென்று அந்த எழுத்தாளருக்கு ஆதரவாக பேசுகின்றவர்கள் சொல்வார்களா? வேறு எந்த முறையிலே, ஒரு அமைதியான முறையிலே எங்கள் எதிர்ப்பை காண்பித்திருக்க முடியும்? இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, நான் நேற்றைய தினம் கேள்விப்பட்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று, திருச்செங்கோட்டிலே சந்திக்க வேண்டும் என்று நினைத்ததற்கும் அதுதான் காரணம். திருச்செங்கோட்டிலிருந்து ஒரு பெண் சென்னைக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றாள். அவளுக்கு ஒரு 5 ஆண்டுகளாக குழந்தை கிடையாது. இப்போது குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த பெண்ணினுடைய கணவன் இந்த செய்திகளை பார்த்துவிட்டு, இந்த குழந்தை அப்படி பிறந்ததோ என்று கேட்டு, இது பெரிய பிரச்சனையாகி இப்போது விவாகரத்து வரை அந்த குடும்பம் சென்றிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது? இந்த பகுதி மக்கள் இதை எதிர்க்கக்கூடாது என்று சொன்னால் எழுத்தாளருக்கு ஆதரவளிப்பவர்கள் இதற்கு பதில், இப்படிப்பட்ட வேதனைகளை கேட்கும் பொழுது இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு கோபமும் வேகமும் வரத்தான் செய்யும். இந்த பிரச்சனையிலே அரசியல் தலையீடு வேண்டாம், அரசியலுக்கு கொண்டு செல்லவே வேண்டாம் என்றுதான் பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக இந்த எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சென்னையிலோ டெல்லியிலோ மற்ற பகுதிகளிலே இது ஏதோ இந்துத்துவா சம்பந்தப்பட்ட அமைப்புகள் செய்வதாகவும், இதில் பொதுமக்களுக்கு சம்பந்தமில்லை என்றும் பேசப்படுகின்றது. தொலைக்காட்சிகளின் வழியாக விவாதங்கள் நடக்கின்றது. இப்படி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். இங்கிருக்கின்ற அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் சேர்ந்துதான் இதற்கான எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள்தான் இங்கிருப்பவர்கள், உங்களுக்குத்தான் அதனுடைய உண்மை நிலை தெரியும். உங்களால் மட்டும்தான் என்ன நடக்கிறது என்ற உண்மையை உலகத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்படி ஒரு தவறான புரிதலிலே இங்கிருக்கிற மக்கள் எழுத்தாளர்களை எதிர்க்கிறார்கள்.
எழுத்தாளர்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறார்கள். இல்லாத ஒரு நிலையை இப்படி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வேதனைப்படுகின்றார்கள். ஒரு புத்தகத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுத்தாளர் சங்கங்களே அழைத்து, இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கலாம். கற்பனை என்றால் எவ்வளவு புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் ஒரு வரலாற்றை எழுதுகிறேன் என்று சொல்லி இங்க இருக்கின்ற அப்ப ஊர் பெயர்கள் எல்லாமே கற்பனையில் போட்டிருக்கணும். சமுதாயங்கள் எல்லாம் கற்பனையில் போட்டிருக்கணும். நீங்க திருச்செங்கோடு, ராசிபுரம், மல்லசமுத்திரம் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களை கூட அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். அது பார்க்கறதுக்கு கற்பனை போலவே இருக்காது. இந்த பகுதி மக்கள் படிக்கும்போது திருச்செங்கோட்டிலிருந்து மாட்டு வண்டியிலே ராசிபுரத்துக்கு போகிறார்கள் என்று வந்தால் பக்கத்தில் குமரமங்கலம் தாண்டின உடனே ரோடு நாமக்கலுக்கு பிரியுது, ராசிபுரம், இதெல்லாம் எழுதியிருக்கல. இது கற்பனையா? இப்படியெல்லாம் எழுதி மொத்தத்திலே ஒரு வேதனையை உருவாக்கி இருக்கின்றார். இதைத்தான் மக்கள் எதிர்த்தார்கள். அதை அந்த ஆசிரியரும் புரிந்து கொண்டிருக்கிறார். புரிந்து கொண்டுதான் இதற்கான தீர்வை இங்கே கண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆசிரியரை மிரட்டினார்கள் என்று சொல்லுவதெல்லாம் கண்டிப்பாக அப்படி மிரட்டியிருந்தால் உங்களுக்கு தெரியாமல் மிரட்டியிருக்க முடியாது. நான் இன்னும் சொல்லுவதெல்லாம், மிரட்டியதற்கான ஆதாரம் அவரிடத்தில் இருந்தால் தயவு செய்து காவல் நிலையத்தில் சென்று புகாரை கொடுங்கள். ஏதாவது நமது பகுதி மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். தென் மாவட்டங்களைப் போல, வட மாவட்டங்களைப் போல வன்முறைகளுக்கு செல்லுகின்ற மக்கள் கொங்கு மண்டலத்திலே இல்லை என்பது உங்களுக்கு புரியும். இங்கே அமைதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள். அப்படிப்பட்ட ரீதியில் தான் இதற்கு தீர்வு வேண்டும் என்று அது ஆசைப்பட்டபடி நடந்திருக்கின்றது. அவரும் புரிந்து கொண்டு அதற்காக வருத்தப்பட்டிருக்கிறார். அது முடிந்து போனது. ஆனால் அரசியல் ரீதியாக இதை இன்றைக்கு மறுபடியும் இது விடக்கூடாது, எப்படி இந்த பகுதி அமைதியாக இருக்கலாம் என்று நினைக்கின்ற விதத்திலே இந்த 2-3 நாட்களாக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதி மக்களிடத்திலே கூட நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அரசியல் வேண்டாம், நாங்கள் பொதுமக்களாகவே பார்த்துக் கொள்கிறோம். நான் கேட்டேன், எழுத்தாளனுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுவார்கள், திராவிடர் கழகங்கள் பேசுவார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் பேசும், ஆனால் திருச்செங்கோட்டு மக்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பேசக்கூடாதா? இன்னும் அவர்களுடைய ஆசை இதை அரசியலாக எடுத்துக்கொண்டு செல்லாமல் ஒரு பொதுவாக அமைதியாக இருப்பதற்கு அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் அதற்கான போக்கு மற்றவர்கள் மத்தியிலே தென்படவில்லை. நேற்றைக்கு முதல் நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுத்தாளருக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இந்த பகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சொல்லி அதை செய்தாரா, இவர்கள் சொல்லாமல் அதை செய்தாரா என்று தெரியவில்லை. இந்த பகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அதை தெளிவுபடுத்தினால் சரியாக இருக்கும். ஏனென்றால் சென்னையில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய, பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவருக்கு என்ன உண்மை என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாவட்ட தலைவர்களுக்கு தெரிந்தவர்கள் அவரிடத்தில் சொன்னார்களா, இல்லை இதற்கு பிறகாவது இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை
அதனுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். நாமக்கல் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அந்த கட்சியிலே இந்த பகுதியினுடைய இரண்டு பெண் தலைவர்கள் இருக்கிறார்கள். பெண்களை பற்றி இழிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனையில் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசனுடைய நிலைப்பாடு என்ன? பெண்களை பற்றி இழிவுபடுத்தியதை அவர் பாராட்டுகின்றாரா, அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரா? அதேபோல சேலம் உமா செல்வராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்தோடு உறவோடு இருப்பவர், அவர் என்ன நினைக்கிறார்? இந்த பகுதியினுடைய பெண்கள் அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை எழுத்துக்களை பார்த்து வேதனைப்படவில்லையா? தயவு செய்து அவர்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை பார்த்தால் அவர்களுடைய மதச்சார்பின்மை என்பது இந்துக்களுக்கு எதிரானது என்று சொல்லுவது போல இருக்கின்றது. மதச்சார்பின்மை என்று சொன்னால் அது இந்து மதத்திற்கு மட்டும் எதிரானது என்று பேசுவது போலத்தான் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மட்டுமல்ல, விநாயகர் சதுர்த்திக்கு கூட திரு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லி அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்டவர் இந்த பிரச்சனையில் இந்த பகுதி மக்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை வாபஸ் பெற்றுக் கொள்வாரா, அதை இந்த பகுதி மக்கள் விரும்புகிறார்கள். இரண்டு நாட்களாக இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களும் குமரி போயிருக்கின்றார்கள். கட்சி சார்ந்த சில எழுத்தாளர்கள் இந்த எழுத்தாளருக்கு ஆதரவாக பேசினாலும், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு பிரதான கட்சி இதில் கருத்து தெரிவிக்காமல் இருந்தார்கள். எங்களுக்கு ஆதரவாகவே அவர்கள் கருத்து தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த மக்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இது கொங்கு மண்டல மக்களுக்கு எதிராக திமுக செயல்படுகிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? என்ன நோக்கத்திலே இதை பேசியிருக்கிறார்? தயவு செய்து எங்களுடைய எண்ணங்களை, உள்ள குமுறல்களை புரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய கருத்துக்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த புத்தகத்திலே என்ன எழுதியிருக்கிறது, எது மக்களை வேதனைப்படுத்தியது என்று அந்த எழுத்துக்களை ஒன்று விடாமல் பத்திரிகைகளை அச்சிட முடியுமா? எந்த தமிழ் பத்திரிகையிலாவது அச்சிட்டு இருக்கிறார்களா? எனக்கு தெரியல, நான் படிக்கல. நான் படித்ததெல்லாம் எழுத்தாளருடைய உரிமை, எழுத்தாளர் சுதந்திரம், கருத்துரிமை, இதுதான் இருக்குதே ஒழிய, அப்புறம் பெருமாள் முருகன் நான் செத்து விட்டதாக நினைத்து இதுதான் இருக்குதே ஒழிய, ஆனால் எந்த வரிகள் மக்களை வேதனைப்படுத்தியது அதை தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கொள்வது, அந்த வரிகளை தயவு செய்து அச்சிடுங்கள். அந்த உண்மை மற்றவர்களுக்கு சென்று சேர வேண்டும். ஏன் இந்த மக்கள் குமரினார்கள், ஏன் இந்த மக்கள் எதிர்த்தார்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். இதை மத ரீதியாக, இந்துத்துவ ரீதியாக எடுத்துச் செல்வதெல்லாம் அரசியலுக்காக திசை திருப்புகின்ற முயற்சி. தயவு செய்து நான் உங்களை வேதனையோடு கேட்டுக்கொள்வது, அந்த புத்தகங்களில் இருக்கின்ற வரிகளை பத்திரிகைகளிலே அப்படியே அச்சிட்டு மக்களுக்கு காண்பியுங்கள். அதாவது அவரே வந்து தினமலருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கார், அவர் பேட்டியிலேயே அதை சொல்லியிருக்கார். ஆம், அந்த பக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கேவலமாகத்தான் இருக்கிறது. இது அவரோட, இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, அதிகாரி ஃபோர்ஸ் பண்ணல, காவல்துறை ஃபோர்ஸ் பண்ணல, இங்கே இருக்கவங்க ஃபோர்ஸ் பண்ணல. தினமலருக்கு அவர் கொடுத்த பேட்டியை நான் சென்னையில் படித்தேன். அவரே சொல்லியிருக்கார், அந்த பக்கங்களை படித்தால் கேவலமாகத்தான் இருக்கும், சரிசமமாக பார்க்கணும். ஆனால் நம்ம பார்க்குறோம்,
எல்லா மதத்தையும் சரிசமமாக நம்ம பார்க்குறோம், ஆனால் மதச்சார்பின்மை நம்ம பேசுறதில்ல. மதச்சார்பின்மைன்னு பேசுகிறவங்க அந்த கொள்கை கொண்டவங்க இந்து மதத்தை மட்டும்தான். நீங்கள் வந்து அதாவது ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா நீங்கள் மதச்சார்பற்றவர்களா? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிட்டு திருப்பி வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மதச்சார்பற்றவர்களா? அப்போ எவ்வளோ நாளைக்கு இதை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க? அதாவது தமிழகத்தினுடைய இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற முயற்சியை மதச்சார்பின்மை பேசுகின்ற கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி விஷயங்களில் இவங்க கருத்துக்களை சொல்லும் பொழுது இந்துக்களுக்கு உண்மையிலே ரோஷமும் கோபமும் அவங்க எந்த துறையில் இருந்தாலும் வரத்தான் செய்யும். ஏன், நம்ம மட்டும்தான் இவங்களுக்கு இலக்கா அப்படிங்கிற ஒரு கோபம் வரத்தான் செய்யும். இப்போ கூட இந்துக்கள் அத்தனை பேருக்கும் என்ன உணர்வு இருக்கும்? இதுவே ஒரு மசூதியை பற்றியோ ஒரு சர்ச்சை பற்றியோ கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தால் இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இந்த கட்சிகள் எல்லாம் எழுத்தாளருக்கு ஆதரவாக போயிருப்பார்களா?